நான் சாய்ராம். சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சாய்ராம். சாய்ராம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க சாய்பா ரிலேட்டடாக. நிறைய நம்ம பேசியிருக்கோம், இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆரத்தி எடுத்தா என் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா? சச்சரிதம் படித்தா நல்லதா? மெடிடேஷன் பிராணாயாமம் செய்யும்போது அதனால் கிடைக்கிற பலன் என்ன? இது மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய. வியாழக்கிழமை மட்டும்தான் சாய்பாக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணுமா? சாய்பாக்கு எந்த மாதிரியான பூக்கள் போடலாம்? என்ன தீப எண்ணெய் ஏற்றலாம்? ஒரு விளக்கு ஏற்றணுமா? நாலு விளக்கு ஏற்றணுமா? சாய்பாக்கு விரதம் இருக்கலாமா? இது மாதிரி சாய்பா ரிலேட்டடான விஷயங்களுக்கு இந்த ஆடியோ கிளியராக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்ல எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். ஒரு புருஷனும் பொண்டாட்டியாக புரிஞ்சிக்கணும், பொண்டாட்டியும் புருஷனை புரிஞ்சிக்கணும், மாமியார் மருமகளை புரிஞ்சிக்கணும், குழந்தைங்களை பெற்றவங்க புரிஞ்சிக்கணும், நண்பர்களை நம்ம நல்லபடியாக புரிஞ்சிக்கணும். இது மாதிரி எல்லா மனிதர்களையும் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை சேஃபாக வாழலாம். சேஃபாக மட்டும் இல்லை, சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம வாழலாம். புரியாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே எதிர்மறை தான். அப்போ நம்ம கும்பிடக்கூடிய கடவுள், இந்த கடவுளை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய சக்தியை நம்ம புரிஞ்சிக்கலாம். கடவுள் வந்து மகாசக்தி, கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன் அந்த மகாசக்தி நம்ம பலஹீனமாக இருக்கும்போது நம்மளை காப்பாற்ற வரலை? உலகத்தில் எத்தனையோ பேருக்கு அநியாயம் நடக்குது, அந்த அநியாயத்தை தடுக்க அந்த சக்தியால் ஏன் முடியல? சின்ன குழந்தைங்க கூட பாலியல் துன்புறுத்தல செத்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய வேதனையை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த கடவுளோட சக்தி எங்கே தான் போகுது, எங்கே மறையுது? கடவுள் உண்மையிலே இருக்காங்களா, இல்லை நம்ம தான் வந்து கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? இதில் நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் கிடைச்சதுன்னா நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஒரு கேள்விக்கு கூட ஒரு பதில் கூட கிடைக்கல அப்படின்னா நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும்? யாராரோ என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, இந்த திசையில் கடவுளை கும்பிடுங்க, அந்த திசையில் கடவுளை கும்பிடுங்க, விளக்கு இந்த எண்ணெயில் ஏற்றுங்க, நல்ல எண்ணெயில் விளக்கு ஏற்றுனா கடன் தீரும், கடலை எண்ணெயில் விளக்கு ஏற்றுனா இதாகும், சில எண்ணெயில் ஏற்றுனா வீடே ஒரு வழி ஆகிடும் அப்படின்லாம். இதுக்கெல்லாம் அடிப்படை நம்ம கடவுளை பற்றி புரியாதது, ஆன்மீகத்தை பற்றி தெரியாதது, மனம் போன போக்கில் நம்ம போகிறோம். அப்போ யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சி வாழ முயற்சிகள் பண்ணுறோம், தோற்கிறோம். அதனால் வரக்கூடிய பின்னடைவு இப்படி தான் ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு விஷயம் பார்க்கும்போது, சாய்பாபாவை எப்படி வழிபட்டால் அவருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கலில்
சாயப்பா எது எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை செய்ய சொல்லி அந்த ஆர்டிக்கலில் போட்டு இப்படிக்கு உன் சாயப்பா அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்காங்க. அப்போ கடவுளை பற்றி ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் இனிமையாக இருக்கும். புரிதல் இல்லைன்னா என்னதான் நீங்கள் டாப் மோஸ்டில் போனாலும் ஒர்ஸ்டாக தான் நம்ம வாழ்க்கை வந்து தெரியும் நம்ம கண்ணுக்கு. ஆரத்தி எடுக்கிறதுக்கும் நம்ம பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் என்ன ஒரு லிங்க்? எந்த லிங்க்கும் கிடையாது. எந்திரிச்ச உடனே நம்ம காலையில் நல்ல எண்ணங்களை நம்ம மனசில் சேகரிக்கணும். நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை சொல்லணும். அப்போ மார்னிங் எந்திரிக்கும் போது காலையில் 4 மணிக்கு அந்த காற்று இருக்கு பாருங்க, அது வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு உடம்புக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. வலி மாத்திரைக்கு வலிக்கு ஒரு மாத்திரை, காய்ச்சல் தலைவலிக்கு ஒரு மாத்திரை, கேஸ்ட்ரிக்கு ஒரு மாத்திரை, அல்சருக்கு ஒரு மாத்திரை. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் இருக்கக்கூடிய அந்த காற்று உடம்புக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய அளவில் அது இருக்குது. அந்த புத்துணர்வு வந்து செயல்திறனை அதிகம் பண்ணுது. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸை எல்லாத்தையும் நல்லா புதுப்பிக்குது, இரத்த ஓட்டம் நல்லா இருக்குது. நம்ம விடுற மூச்சு காற்று உள்ளேயும் வெளியிலையும் போகும்போது இன்னும் நல்லா பியூரிஃபை ஆகுது. இதன் மூலமாக மூளைக்கு சுறுசுறுப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் உடம்புக்கு தேவையான எல்லா சக்திகளும் விடிய காலையில் கிடைக்குது, நல்ல காற்று, சுத்தமான காற்றுன்றதால. ஓகே, இது வந்து உடம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது மனசுக்கு, அந்த டே ஃபுல்லாக இந்த நல்ல மனசோட நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட அந்த நாளை நம்ம கொண்டு வரணும். நம்ம சாய்பாவை வந்து மனசு பூரா உட்கார வைக்கணும். அதற்கு உண்டான ஒரே வழி அந்த காலையில் ஆரத்தி எடுக்கிறோம் பாருங்க. அந்த ஆரத்தி எடுக்கும்போது அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கையெல்லாம் தட்டி ஆரவாரத்தோடு பாட்டு பாடுவாங்க. அதை அவர் அமைதியாக உட்காந்து கேட்பாராம். யாரும் எந்த இடத்துலையும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த பாசிட்டிவிட்டி வந்து இந்த ஆரத்தி எடுக்கும்போது இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி நாள் பூரா இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி உங்கள் மைண்டு இருக்கு? அதே மாதிரி ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? இதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு பல சொந்தங்களை பார்த்துட்டு கை குலுக்கிட்டு ஜாலியாக அப்படியே அந்த மண்டபமே ஓஹோன்னு இருக்கும். அதுதான் பாசிட்டிவிட்டி எனர்ஜி. அதே ஒரு இறப்பு வீட்டுக்கு போகும்போது பாசிட்டிவிட்டி வருமா? துக்கம் தொண்டையை அடைக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நமக்கு பெரிய ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஹா, அந்த மனுஷன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தாரே, அப்படி இருந்தாரே, இப்படிலாம் எவ்வளோ ஆட்டம் போட்டார், அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்போம். அப்போது மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த ஃப்ரெஷ்னஸ் எனர்ஜிக்கு உண்டான ஒரு பலன் உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுமே இங்கே கிடைக்குது. இப்போ தொடர்ந்து நீங்கள் ஆரத்தி எடுக்கும்போது நம்ம மனம் வந்து அதில் வந்து ஈடுபாடு அதிகமாக போயிடுது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் கிடைக்குது. வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படின்றது இங்கே தெளிவாக சொல்கிறேன். எப்படி வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது? ஒரு சாதாரணமாக உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட கத்துனீங்க அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்குது. அடி மனசில் இருந்து நம்ம கத்துறோம். உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களுக்கு உயிர் நிறைய இருக்குது. அப்போது நம்ம கடவுளை மனசில் வச்சுக்கிட்டு அவரோட ஆரத்தியை ஒரு எமோஷ்னலாக
நம்ம பாடும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குது. நீங்கள் உணர்வு பூர்வமாக செஞ்சா, உணர்வு பூர்வமாக செஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும். ஏதோ என்னோடய பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக நான் ஆரத்தி காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் நைட்டும் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் எடுத்ததுக்கு காரணம் உணர்வு பூர்வமாக இல்லை, பிரச்சனைக்கு உரியறதுக்கு பிரச்சனை முடியறதுக்கு உண்டான ஒரு விதத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்தீங்க. அதனால் அந்த கால்குலேஷன் சரியில்லை. 1+1=2 தானே வரணும், ஆனால் இங்கே 1+1 அப்படின்னா 11 வந்திருக்குது. அதனால் கணக்கு தப்பாயிடுது. எது எதெல்லாம் கணக்கு வச்சு செய்யணுமோ அதை கணக்கு வச்சும், எது எதெல்லாம் கணக்கு இல்லாமல் செய்யணுமோ அதை கணக்கு இல்லாமலும் செய்யணும். கணக்கு இல்லாமல் செய்கிறது அன்கவுண்ட்லஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்போ அதுக்கு உண்டான ஒரு எமோஷ்னல் தாட்ஸ் அதில் இருக்கும். அப்போ அந்த எமோஷ்னலை நீங்கள் சாய்ப்பாக்கிட்ட கொண்டு வரும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். மனசு லேசாகும், மனசு லேசாகிறதால பிரச்சனைகள் தீருது. அப்போ மனசை லேசாக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய அந்த பகல் நேர ஆரத்தி, அதாவது காலை நேர ஆரத்தி. என்னோடய லைஃப்பில் ரெண்டு விஷயத்தை உங்ககிட்ட நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவேன். காலையில் ஆரத்தியும் நைட் ஆரத்தியும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள். 21 நாளைக்கு அந்த ஆரத்தி உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்னோட வாழ்க்கையில் மாத்தினதே அந்த மதிய ஆரத்தி தான். சாப்பாடு அடிக்கடி சொல்லியிருக்க, சுட சுட சாப்பாடு, சாப்பாட்டுக்கு தான் உள்ள போவேன், ஆனால் கடைசியில் ஆரத்திக்காக போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இருந்துக்கிட்டே இருக்கும். கோயிலில் இருந்து வீட்டுக்கு வரும்போது அதே பாட்டு அதே சிந்தனையோடு இருப்பேன். அப்போ எவ்வளோ அளவுக்கு நான் உணர்வு பூர்வமாக அங்கே உட்காந்து ஆரத்தியை பாடியிருக்கேன். நைட் ஆரத்தி, அதை வந்து ஆரத்தி எடுக்கும்போது நைட்டு தூங்கும்போது கூட அந்த ஆரத்தியோடைய ட்ரீம் வரும். நமக்கு வரலன்னு நினைப்போம், உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு எமோஷ்னலான ஒரு ஆரத்தியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கனவில் ஆரத்தியை இன்னொரு தடவை நீங்கள் எடுப்பீங்க. அதுதான் உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போது உங்களோட பிரச்சனை தீரும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக சாய்ப்பாக்கிட்ட நெருங்கவே வேண்டாம். எதுக்காக நெருங்கணும்? ஒரு உண்மையான அன்பு கிடைச்சா நம்ம விடுவோமா? அந்த உண்மையான அன்பு எந்த மனுஷங்கக்கிட்டேயும் இல்லை, இவர்கிட்ட இருக்குது. என் வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களையும் வெறுத்த டைமில் தான் நான் அவர்கிட்ட நெருங்கினேன். அந்த நெருக்கம் தான் இன்றைக்கி எனக்கு இந்த அளவுக்கு பேச வைக்குது. மனிதர்கள் எல்லாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்லலை, நான் சந்தித்த மனுஷங்க சரியில்லை அவ்வளோதான். அதனால் வெறுப்புகள் அதிகமாக போயிடுச்சு. வாழ்க்கையில் வாடுறதுக்கே பிடிக்காத ஒரு ரேஞ்சில் தான் நான் போய் உக்காந்தேன். நான் வாழ்க்கையில் வாழணும் அப்படின்லாம் நான் நினச்சி உக்காரல. சாய்ப்பாக்கிட்ட வாழ வேண்டானும் நினச்சி உக்காரல, ஒரு பிளைண்டாக இருந்து உக்காந்தேன். அதுதான் நான் கற்றுக்கிட்ட முதல் பாடம் சாய்ப்பாக்கிட்ட வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவரை பற்றி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்களே, அப்போ இவருடைய சித்தாந்தம் தான் என்ன? ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு குரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிவன், பெருமாள் இவங்கெல்லாம் கடவுள், ஆனால் இவங்கெல்லாம் குரு. நம்ம ராகவேந்திரா இருக்கட்டும், நம்ம சாய்பாபா இருக்கட்டும், இது விவேகானந்தராகட்டும், இவங்கெல்லாம் இவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படிலாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்க ஆசைப்படும் போது தான் எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது, சச்சரிதம் ஹேமத் பந்த் எழுதியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஆனால் நானும் வந்து 9 வாரம் விரதம் இருந்தவன் தானே, எனக்கு தெரியாது, அதை பற்றி புரியாது. திசை எந்த திசையில் உட்காரணும், எப்படிலாம் செய்யணும், காக்காவுக்கு சாப்பாடெல்லாம் வச்சாதான் வாழ்க்கை வந்து பலமாக இருக்கும்,
இப்படிலாம் நினச்ச டைமில் தான் சாயப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. சச்சரிதம் படித்ததுக்கப்புறம் அவரை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் சுத்த பத்தமாக குளிக்கணும், ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு. அவரே குளிக்கிறது இல்லை. இவர் கிட்டத்தட்ட ஜீசஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்கள் இவர்கிட்டையும் இருக்குது. தீட்டுன்றது வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்குதுன்றார். ஆனால் இன்றைக்கி தீட்டு ஒன்றும் இல்லை. பெண்கள் பீரியட்ஸ் ஆனால் அந்த வீட்டில் வந்து ஏதோ பெரிய தகாத சம்பவம் நடந்த மாதிரி. வீட்டை சுத்தம் பண்ணுறது என்ன, ஒரு மணிக்கு அந்த பொண்ணு பீரியட்ஸ் ஆனால் கூட இம்மிடியேட்டாக குளிச்சு தான் ஆகணும்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷர், ஏகப்பட்ட டார்ச்சர்ஸ். ஏன் இதெல்லாம் தீட்டு தீட்டு வீட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம சாயப்பா சொல்லியிருப்பாங்க, தீட்டுன்றது வெளியில் இல்லை உள்ள. அப்போ உள்ள என்ன தீட்டு இருக்குது? பொறாமை, காமம், கோபம், ஆணவம், அகங்காரம், இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற தீட்டு. இது இருந்தால் ஒரு மனுஷன் வாழவே முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான் மனுஷன், அதை வளர்க்குறா, இதை அழிக்கிறா. எதை வளர்க்குறா? ஆணவத்தோடு இருக்கணும், கடைசி வரைக்கும் கெத்தாக வாழணும், கடைசி வரைக்கும் பதவியில் இருக்கணும், கடைசி வரைக்கும் பணக்காரனாக இருக்கணும், கடைசி வரைக்கும் அதிகாரத்தோடு வாழணும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது. ஆனால் இதுதான் நம்ம சாயப்பாவும் சரி, நம்முடைய ஜீசஸும் சரி எதிர்த்தாங்க. இது என்றைக்குமே உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நல்லதே செய்யாது. அதனால் இந்த மாதிரியான அழுக்குகளை தான் தீட்டுகளாக சொன்னாங்க. உள்ளே இருந்து வெளியில் வருது இல்லையா, அதுதான் தீட்டு. அது தீட்டுப்படாமல் பார்த்துக்கோ. உன் மனசை கேவலப்படுத்தாமல் உன் மனசை நல்ல எண்ணத்தோடு அதை பார்த்துக்கோ. வெளியில் இருக்கிறது குளிக்கிறது குளிக்காதது, பூஜை பண்ணுறது பூஜை பண்ணாதது, நெத்தியில் உதி வச்சுக்கிறது உதி வச்சுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் எங்கேயும் எந்த இடத்துலையும் பிரச்சனை கிடையவே கிடையாது அப்படின்றத, இதெல்லாம் தீட்டும் ஆகாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ரொம்ப அற்புதமாக நம்ம சாயப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. மூட நம்பிக்கைக்கு எதிராக தான் நம்ம சாயப்பா வந்து இருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட இதை படி அதை படி அப்படின்னு சொல்லவே இல்லை. சில நிறைய நூல்களை படிக்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படின்னும்போது இந்த புக்கை படி, அந்த புக்கை படி. ராமருடைய புக் ஏதோ சம்திங், அது நேம் சரியாக தெரியல எனக்கு. ராமருடைய இதை நீ படி, இதை படித்தா நல்லதுன்னு இல்லை, அதில் படிக்கிற கருத்துக்களை மனசில் பதிய வச்சு அதன்படி வாழ்க்கையை நடத்துங்க. ஒரு சாய்ராம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சச்சரிதமில் இப்படிப்பட்ட ஒரு புக்கெல்லாம் சாய்ப்பாக படிக்க சொல்லியிருக்காராம், இது நல்லதுன்னு சொல்லியிருக்காராமா, அதனால் அது நல்லதானா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா புக்கும் எதுக்காக படிக்கிறோம்? மனப்பாடம் பண்ணுறதுக்கா, இல்லை நல்லது நடக்கணுன்றதுக்கா? படித்தா நல்லது நடந்துடாது, படித்து அதன் வழியில் செயல்பட்டால் தான் நல்லது நடக்கும். படிக்க வேண்டிய கருத்துக்களை மனசில் சுமந்து அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதோ அதை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த புக்குக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். சும்மா படித்தா மட்டும் போதுமா? இப்போ எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. சச்சரிதம் படித்தா நல்லதானா? தொடர்ந்து 7 நாளில் முடிக்கணுமா? நிச்சயமாக கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பேஜை படித்தா கூட அதை புரிஞ்சு அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் இங்கே, சும்மா படித்தா மட்டும் ஒன்றுமே ஆகாது. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கே தவிர அந்த புத்தகத்தை வந்து உட்காந்து பூஜை போடுறதுனாலலாம் உயிர் வராது. எத்தனையோ பேர் வீட்டில் பெரிய பகவத்கீதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய பகவத்கீதை புக்கை வச்சு டெய்லியும் அதுக்கு குங்குமத்தையும்
மஞ்சளையும் சந்தனத்தையும் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதை பழிச்சிங்களா அப்படின்னா அது எனக்கு தெரியாதுங்களே அப்படின்வாங்க. சரி, அது உள்ள என்னதான் இருக்குதுன்றதாவது எத்தனையோ தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க புக்ஸ் எல்லாம், அதை படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. அப்புறம் அது எதுக்கு கோயிலுக்குள்ளே, சாரி, அது எதுக்கு பூஜை ரூம்குள்ளே வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா நல்லது, என்ன நல்லது, அதில் படித்தாதான் நல்லது இல்லாட்டி அது வெறும் தாள், அது வெறும் தாள், அதுக்கு உயிரோட்டமே அந்த வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது அதை மனசில் சமைக்கிறீங்க இல்லையா, அதுதான் உயிரோட்டம். வெறும் புக்கு வந்து சக்தி ஆகாது, அதை புரிஞ்சுக்கோங்க. சச்சரிதம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் சாயப்பா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய பொக்கிஷம். அதை பரிசாகிறதும் அதை பொக்கிஷமாக ஆகிறதும் அது உங்களுடைய கையில் தான் இருக்குதே தவிர வேற எதுவும் கிடையாது. அதை நல்லபடியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் மட்டும் பத்தாது, அதில் படித்து அதில் இருக்கிற ருசிகரமான சம்பவத்தை மனசில் நிறுத்தி அதை ப்ராக்டிக்கலான வாழ்க்கையில் ஒரு லிங்க் பண்ணும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சச்சரிதமில் இருந்து நீங்கள் எடுக்கலாம். அதை விட்டுட்டு வாரத்தில் ஒரு சாப்டர் நான் உங்களுக்கு அசைன் பண்ணுவேன், அதை நீங்கள் படித்தா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு ஒரு சாய்ராம் வந்து அடாவடியாக ஃபோர்ஸ் பண்ணார். இது நடந்தது ஒரு டூ இயர்ஸ் பிஃபோரில். வாட்ஸ்அப் குரூப் போல் அந்த குரூப்பில் நானும் இருந்தேன். எனக்கு வந்து பர்சனலாக ஒரு மெசேஜ் பண்ணி, சாய்ராம், இது மாதிரி நீங்கள் வந்து சாயப்பா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஆட் ஆகுனா நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு ஒரு சாப்டர் நாங்கள் அசைன் பண்ணுவோம். அந்த அசைன் பண்ணுற சாப்டரை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லது, உங்களோட கஷ்டங்கள் குறையும், உங்கள் கடன்கள் தீரும் அப்படின்னு என்னென்னமோ சொன்னார். நான் தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னேன், ஒன்றாவது சாப்டர் படித்தாதானே ரெண்டாவது சாப்டர் புரியும், நீங்கள் திடீர்னு வந்து செகண்ட் சாப்டரை படிங்க அப்படின்னா அதனுடைய கண்டினியூட்டி தானே வரும் அப்படின்னதுக்கு, இல்லைங்க அப்படிலாம் இல்லை, அது அப்படி வச்சுக்கலாம், ஆனால் நாங்கள் சொல்கிற சாப்டரை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம வந்து யார் என்ன ஏது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே இல்லை, ஏன்னா நம்ம அப்பாவுடைய குழந்தையாக இருக்கோம். இல்லைங்க, சாய்ப்பா பற்றி தெரியும், நாங்கள் அன்பே சாயின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி, ரொம்ப லவ்வபுளான ஃபேமிலியை வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல பேசலை. அப்படிங்களா, எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவருக்கு பெரிய கோபம் வந்துருச்சு, விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள், பிரச்சனையாயிடுங்க அப்படின்னாரு. என்னடா அது, ஏதோ ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் யானைக்கும் சாரி கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை, அதை வந்து எதுமோ சொல்லுவாங்க, அப்போ வந்து ஒருத்தனுக்கிட்ட கையில் காசு இருக்குது, அதை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடணும், இல்லைன்னா ரத்தம் வாங்கி எடுத்து செத்து போயிடுவா அப்படின்னு சொன்னால் அந்த வடிவேல் மாட்டிப்பாங்க. அது மாதிரி ஆகிடுச்சு, இதை படிக்கலன்னா பிரச்சனையே ஆகிடும், வாழ்க்கையை வந்து ஏடாகோளமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் சொன்னேன். ஆனால் பரவாயில்லைங்க, சாய்ப்பா மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது, அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுதான் என்னுடைய கர்மாவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அப்பையும் விடல. இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும்னாரு. என்னடா அது வம்பாக இருக்குதுன்னு ஃபைனலாக ஒரே விஷயத்த என்ன பண்ண முடியும், நம்பரை பிளாக் பண்ணியாச்சு. பாருங்கள், என்ன ஏது என்ன ஒன்றும் தெரியாது, ஒரு டிவோஷனாக இருந்தால் கூட அதிகாரத்தில் படி செயல்படக்கூடிய சில மனிதர்களும் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரே வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லலை, ஆனால் இவங்க பண்ணுறதுக்கு யாருன்னு நமக்கு புரியல. இந்த இன்சிடெண்ட் வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, நேற்றும் இன்றைக்கும் நடக்கலை, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணுன்றதுக்காக இப்போ சொல்லிகிட்ருக்கேன் பேருக்கு. அது மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க சாய்ராம் கேட்டாங்க, வாரத்தில் எனக்கு ஒரு சாப்டர் கொடுப்பாங்க சாயினா அதை நான் படிப்பேன் சாயண்ணா. அப்போ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லைண்ணா, இதை சொல்லுவாங்க நான் படிச்சிருவேண்ணா, படித்து நல்லதுண்ணா. இன்னும் அந்த ஆறாம் சாப்டர் யாருங்க படிப்பாங்கன்னா, அது நேற்று ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கண்ணா, நாங்கள் வந்து குரூப் குரூப்பாக இருக்கோம். இல்லைம்மா, இது வந்து எனக்கு சரிப்பட்டு வரல, நீங்கள் வந்து உங்கள் சாப்டர் நீங்கள் டெய்லியும் படித்தாதானே அது புரியும்
அப்போதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். 10வது சாப்டர் படிக்கணும்னா 9 சாப்டர் படிச்சிருந்தா தானே 10வது சாப்டர் புரியும். நீங்கள் டைரக்டாக எடுத்தவொடனே 10வது சாப்டர் பிடிச்சிங்கன்னா யார் ஹேமத் பந்தன் தெரியாது. அதில் நிறைய கேரக்டர்ஸ் ரிலேட்டடாக லாஸ்ட் வரைக்கும் பள்ளி கதைலாம் ரொம்ப சூப்பரான கதை. அது இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் வந்து சில தான் பார்ப்போம், இது அக்கா பள்ளி போகிற இடத்துல தங்கச்சி பள்ளி வந்துடும் அப்படின்ட்டுன்னு. அது அது என்ன இணைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில். அப்போது எந்த பிரதிபலனும் பார்க்காம எந்த விஷயங்களை செஞ்சாலும் அதுதான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத நானே உங்கள் முன்னாடி சாட்சியாக வந்து நிற்கிறேன். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. ஆனால் இன்றைக்கி கடமையை செய்யாத, பலனை எதிர்பாரு, இல்லை மாறி போயிடுச்சு இன்றைக்கி உலகமே. எது தேவையில்லையோ அது தேவை, எது வேணுமோ அது வேண்டாம், எது வேண்டாமோ அது வேணும். இப்படி தான் இந்த உலகம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குது. இதை நீ செய் அப்படின்னது, ஆனால் அது அந்த கடவுளுடைய சித்தாந்தத்துக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சச்சரிதம்ல சுவாரஸ்யமான விஷயங்களை அள்ளி 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 கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக நஞ்சமாக மொத்தமாக 52 சாப்டர்னு நினைக்கிறேன், 51 ஆர் 52 நினைக்கிறேன். எத்தனைமா சாப்டரு? 52 சாப்டர். அந்த 52 சாப்டரில் 52 பிறவிகளுக்கும் அது பொருந்தும். அப்போ ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம அந்த சச்சரிதமை படிக்கும்போது ஒவ்வொரு விதமான பதிவுகளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களும் ஒரு வார்த்தைக்கு 100,000 வார்த்தைகளுக்கு உண்டான அதில் மீனிங் அதில் இருக்கும். அதான் அந்த சச்சரிதம் அப்படின்றது. ஆனால் இது கடமைக்கு படிக்கிறவங்க 52 முடிச்சிட்டேன்னு வாங்க. எப்போ முடிச்சிங்கன்னா ஒரு 7 நாளில் முடிக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன எங்கே எதை நோக்கி போகிறோம், நம்மளுடைய கடவுளை நம்ம வழிபடுற முறை எவ்வளோ தப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 52 சாப்டர் 52 நாளில் முடிச்சிருந்தா கூட, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னும் போது கூட ஓகே. ஆனால் 7 நாளில் 52 சாப்டர், ஓகே நீங்கள் படிங்க, படிக்க வேணான்னு சொல்லலை. அதை புரிஞ்சு தெரிஞ்சு அனுபவிச்சு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிரும் இருக்குதுன்னு நினச்சி அதை படிக்கிறவங்களுக்கு 7 நாளில் முடித்தா உண்மையிலே சொல்கிறேன், அவங்க ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் ஃபெலோ. 8வது நாளும் மறுபடியும் படிக்கணும். 7 நாளில் படித்து முடிச்சிட்டேன், எங்கடா எனக்கு பலனை காணும் அப்படின்னு இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூரையை பிச்சுக்கிட்டு செல்வங்கள் கொட்டுற மாதிரிலாம் சில படத்தில் எடுப்பாங்க. 7 நாள் நான் சச்சரிதம் முடிச்சிட்டேன், இந்த வியாடம் ஆரம்பித்தா அடுத்த வியாடம் நான் முடிக்கிறேன், எனக்கு இன்னும் என்னுடைய வீட்டோட கூரை பிக்கவே இல்லையே, யாரும் காசை தூக்கி போடவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் அண்ணாந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லட்டுமா, இங்கே பலனை எதிர்பார்த்து என்ன விஷயங்கள் செஞ்சாலும் நிச்சயம் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் பலனை எதிர்பார்க்காம நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அது நிச்சயம் நடக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். அதை நான் நம்புகிறேன், என்னை வச்சு நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், என்னை வச்சு தான் நான் எல்லா விஷயங்களுக்கும் உங்ககிட்ட நான் அனுபவத்தை சொல்கிறேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. நான் சாய்ப்பா ப்ரே பண்ணும்போது இதை வேணும் அதை வேணும் கேட்கல, சச்சரிதம் படிக்கும்போது நல்லதுக்காக அப்படின்னு பண்ணலை, ஆரத்தி எடுக்கும்போது என் மனசு அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ குளிர்ச்சியும் அடைஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அதே ஃபீலிங் குறையவே இல்லை. மும்பை ஆரத்தி தமிழாக்கத்தில் எடுப்பேன், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். வார்த்தைகள் படுசுதான், ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு அது புதுசாக இருக்குது அப்படின்னும் போது அந்த அனுபவம், அந்த அழகு, அந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக பிரதிபலிக்குதுன்றது தான் உண்மையே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆரத்தி, சச்சரிதம் அண்டு இந்த ப்ரேயர். இந்த ப்ரேயர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ண வேண்டாம்னு சொல்லலை,
அந்த ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை தாண்டி மற்றவங்களுடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாயப்பாக்கிட்ட மனப்பூர்வமாக ப்ரே பண்ணுறீங்க பார்த்தீங்கல்ல, அந்த நல்ல உள்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் எப்பையும் சந்தோஷமாக இருக்கும்ன்றது உண்மை. ப்ரேயர்ஸில் மூணு விதமாக நம்ம பண்ணுவோம், அதாவது நான் பண்ணுறது, நான் இப்படி தான் பண்ண சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக. ரெண்டாவது, உங்கள் சொந்த பந்தத்துக்காக. மூணாவது தான் உங்களுக்காக வைக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கிறத விட உங்களது கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷம் கிடைக்கலன்னா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக உணருங்கள். அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமாக இருந்தால், உலகத்தில் எல்லா தொழிலும் நல்லபடியாக போச்சுன்னா, வருமானம் எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். வருமானம் பாதி பேருக்கு நல்லபடியாகவும் பாதி பேருக்கு இல்லாமலும் இருந்தால் அந்த வறுமையை பார்க்க பார்க்க நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம வாழ்க்கையை வேறு மாதிரி கொண்டு போகும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் காமனான ஒரு ப்ரேயர்ஸ். ஸோ எத்தனை பேர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு தெரியல, அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் சொல்கிறோம் இல்லையா, குரூப் ப்ரேயர், காலையில் 9 மணிக்கும் நைட்டு 9 மணிக்கும். ஒட்டு மொத்தமாக ப்ரே பண்ணுறதால நடக்குமானா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் பொதுவான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ப்ரே பண்ணும்போது அது நிச்சயம் நடக்கும், என்னால் தெளிவாக சொல்ல முடியும். நம்ம பெருமை பேசிக்கலாம் பார்த்தியா, சாயப்பாயிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து கேட்டோம் எப்படி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. சரி, தனிப்பட்ட முறையில் கேட்டால் நடக்குமா நடக்காது, நடக்காதான்னு கேட்டால் அதுவும் நிச்சயமாக நடக்கும். ஆனால் கர்ம பலன்கள் அடிப்படையில் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஒரு கொலை குற்றவாளிக்கு 1 வருஷம் சிறை தண்டனையும் ஜட்ஜி கொடுப்பாங்க, 5 வருஷம் சிறை தண்டனையும் கொடுப்பாங்க, 10 வருஷம் சிறை தண்டனையும் கொடுப்பாங்க, ஆயுள் தண்டனையும் கொடுப்பாங்க, மரண தண்டனையும் கொடுப்பாங்க. அவங்க கொலை பண்ணதுக்கு உண்டான அளவுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் இங்கே வரும். அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க பண்ணக்கூடிய கர்மாக்கள் அடிப்படையில் அவங்க வாழ்க்கை அமையும், அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா யோசிச்சு பாருங்கள். கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய புரிதல் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்கள் இனிமையாக வாழ்க்கையில் வாடலாம். ஒருவேளை கடவுளுக்கும் உங்களுக்கும் புரிதல் இல்லை அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக நார்மலாக கூட வாழ முடியாது. அதனால் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸி. மனுஷங்களை மட்டும் புரிஞ்சுக்கணும்னு யார் சொன்னால், இருக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அடிக்கடி, உங்கள் வீட்டில் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற கதவுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. கதவு வீட்டில் ஆரம்பம் வந்து முதல் கதவும் பின்னாடி இருக்கிறது கடைசி கதவும் இருக்குது. அந்த ரெண்டு கதவையில் இருந்தும் நம்மளோட புரிதல் இருந்துக்கணும். அது ஏதாவது கரகரன் சவுண்டு வருதா உடனே ஒரு தேங்காய் எண்ணெயை ஊற்றி பாருங்க. என்னுடைய அத்தை இருக்காங்க ஊரில், கிராமத்தில் இருக்காங்க. ஏதாவது ஒரு கதவு கண்ணாப்பின்னான்னு சவுண்டு கேட்டுச்சின்னா அடுத்த நிமிஷம் உடனே அதுக்கு ஒரு தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுவாங்க. திடீர்னு பார்த்தா சைலண்ட்டாக இருக்கும். அப்போது அந்த பொறுப்பு எப்படி இருக்குது பாருங்க. உயிர் இல்லாத ஒரு விஷயந்தான், உயிரே இல்லாத ஒரு விஷயந்தான். உயிர் இல்லாத விஷயத்துக்கு கூட நம்ம அதை உயிர் இருக்கிற விஷயமா நினைச்சு ஒரு புரிதலோட புரிஞ்சா வாழ்க்கை எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும். அது வண்டியா இருக்கலாம், கதவா இருக்கலாம், இல்லை உங்க பீரோ கதவா இருக்கலாம், இல்லை உங்க கிச்சன் பைப்பா இருக்கலாம், இல்லை உங்க லெட்டினா இருக்கலாம், எதா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நமக்காக வேலை செய்யுது. அப்போ அதை நம்ம புரிஞ்சிக்கணும்ல, அதை புரிஞ்சிக்கும் போது அது இன்னும் அளவுக்கு அதிகமான அன்பை கொடுக்கும்.
உயிர் இல்லாத பொருளே அன்பை கொடுக்குது அப்படின்னா உயிர் இல்லை உயிர் இருக்கிற மனுஷனும் அன்பை நிச்சயமாக கொடுப்பான். ஆனால் புரிஞ்சிக்கணும், அது எப்படி நல்லபடியாக புரிஞ்சிக்கணும். என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் கோபக்காரி, அவள் அப்படி தான் அப்படி தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. உங்கள் ஒய்ஃப் என்னென்னலாம் அன்பாக அவங்கள பார்த்துக்கிறாங்களோ, எப்படிலாம் அரவணிச்சிக்கிறாங்களோ, அந்த நல்ல விதமான புரிதல் அப்படி இருக்கணும். அதே மாதிரி தான் உங்கள் கணவரும், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று தான். அதாவது கிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான், எறும்பு உடைய ஆத்மாவும் ஒன்று தான், மனுஷனுடைய ஆத்மாவும் ஒன்று தான், ஒரு மிகப்பெரிய யானையோட ஆத்மாவும் ஒன்று தான், செடியோட ஆத்மாவும் ஒன்று தான். இன்னும் அழகான தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம ஏன் என்ன புரிஞ்சிக்காமல் இருக்கோம். அப்போ ஆண் என்ன பெண் என்ன அதெல்லாம் இன்னும் வேற, ஒரு ஆண் பெண்ணுக்கு கீழே இருக்கணும், ஒரு பெண் ஆணுக்கு மேலே இருக்கணும், அந்த மாதிரியான சித்தாந்தத்தை இங்கே நான் கொண்டு வரல. எல்லாத்துக்குமே ஒரே விஷயங்கள் தான். நான் வெளியில் சுற்றுறேன், என்னை ஏன் இப்படி பண்ணுறாங்க புரிஞ்சிக்கலைன்னு ஆண்கள் சொல்கிறதும், பெண்கள் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடக்கிறேன் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு பெண்கள் சொல்கிறதும், இது வந்து ஒரு வார்த்தை போகிறா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக ஒரு மனுஷனையோ ஒரு பொருளையோ எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட சாயப்பாவையோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது மாதிரியான மூட நம்பிக்கைகளை சிக்கிக்கவே மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக வளம் பெறும், நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ்ந்து சாயப்பாவுக்கு பெருமை சேர்க்கலாம். ஒவ்வொரு நொடியையும் நம்ம அனுபவித்து வாழலாம். ஆனால் அனுபவித்து வாழணுன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் மேலேயும் ஒரு புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நல் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படின்றத உறுதியோடு நம்புங்க. இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும், பளபளக்க வைக்கும். இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறோம், ஒரு பளபளப்பே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் பளபளப்பாக இருந்தாலும் பளபளப்பு இல்லாமல் தான் நம்ம இருக்கோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் பளபளப்பு தேவை அப்படின்னா அந்த பளபளப்பை கடவுள்கிட்ட உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய உடலையும் ஒப்படைச்சிடுங்க. சரணாகதி, அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பளபளப்பு வந்துடும். எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றத உறுதியாக நம்புங்க. பார்க்குற பார்வையில் கூட வெற்றியை நிச்சயமாக சாய்ப்பாவோட குழந்தைங்க வாங்கிக்கலாம். யாருக்கிட்ட என்ன உதவிகள் கேட்டாலும் உங்களுக்கு முதல் உதவியாக வந்து சேர்ற அளவுக்கு சாய்ப்பா வந்து உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். தன்னுடைய குழந்தைங்களை நல்லபடியாக பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். அந்த பாதுகாப்பு உங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும், நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம முன்னேற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு அடியும் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும், பக்குவத்தை கொடுக்கும். எங்கள் சாயப்பாவை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டதால ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிற எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்கள் தான். உங்களுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குதா, இது நல்லது. பிரச்சனைகள் நல்லது, துக்கம் நல்லது, கண்ணீர் நல்லது, கவலை நல்லது. ஏன்னா இதை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் இதை அனுபவிச்சாதான் நாளைக்கு எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத உறுதியாக நீங்கள் நம்புனீங்கன்னா போதும். வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து நம்ம இன்னும் சூப்பராக பல பேரை வாழ வைக்கலாம். ஒரு இன்னைக்கு காலையில் கூட ஒரு சாயராம் கேட்டாங்க, உதவிகள் செய்கிற மாதிரி நான் வாழ முடியுமா சாயன்னா, ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை தான் நான் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக சொல்கிற ஒவ்வொரு சாயராமசம் பல பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒருத்தங்களாக வாழ்வாங்க. அந்த திறமையை சாய்ப்பா வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கன்றது தான் உண்மையே தவிர, பயம் வேண்டாம். புரிஞ்சிக்காமல் எந்த கடவுளையும் வழிபடாதீங்க. எல்லா கடவுளும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றே ஒன்று தான். அதையும் மீறி தெரிஞ்சுக்கணுன்னா அந்தந்த கடவுள்கிட்ட என்னென்ன நூல்கள்லாம் இருக்குதோ அதை பொறுமையாக நிதானமாக
டைம் எடுத்து படிங்க, அவசரமாக படிக்க வேண்டாம். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அதுக்காக நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை கரெக்டான திசையில் நோக்கி பயணம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம்ஸ் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சாய்ராம்.